ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் நித்யாவதி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்த ட்ராவல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியா போகும்போதும் தனியாக தான் போயிருந்தேன். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்த போதும் நான் தனியாக தான் வந்தேன். வினோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்தாங்க. எங்களுடைய விசா அப்பாயின்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பாஸ்போர்ட் கிடச்சதும் வினோ வந்து இட்டாலி போகிற ட்ரிப்பு இருந்துச்சு, ஆஃபீஸ் ட்ரிப்பு. அதனால் அவங்க இந்தியாவிலேருந்து இட்டாலி ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. அப்புறம் ஆஃபீஸ் ட்ரிப் முடிச்சுட்டு இட்டாலி டு அமெரிக்கா அவங்க வந்தாச்சு. வினோ வந்து அக்டோபர் 8 போல் அமெரிக்கா வந்துட்டாங்க. நான் அக்டோபர் 12 போல் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஊர்லேருந்து கிளம்பும் போது நான் வீடியோ எடுக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துருந்துருக்கவே மாட்டேன். ஆனால் நான் வினோ வீட்டிலேருந்து தான் கிளம்புனேன். வினோ வீடு வந்து பார்த்திங்கன்னா கடலூர். கடலூர் டு சென்னை தான் நான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு ஃப்ளைட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 காலையில் வந்து 4:20 போல் எனக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. நான் வந்து கடலூர் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9:00 போலவே நாங்கள் கடலூர்லேருந்து கிளம்பியாச்சு. என் கூட ஏர்போர்ட்டுக்கு அப்பாலாம் வந்திருந்தாங்க. நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். செக்இன் கூட அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் நான் ரொம்பவே சீக்கிரம் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக 1:20 போல் செக்இன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் நான் கேட்டில் வந்து உக்காந்துட்டு இருந்தேன். ஒரு 3 hours கண்டிப்பாக நான் அங்கே வந்து உக்காந்துட்டு இருந்திருப்பேன். காலையில் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால கேட்டில் வந்து யாருமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்துச்சு. டைம் ஆக ஆக தான் வந்து ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து நம்ம சென்னையில் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஏன்னு வந்து தெரியலை. பட் ஆனால் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக டக்குன்னு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் வந்து பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நான் கத்தார் ஏர்வேஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு தோஹா, தோஹா டு அட்லாண்டா தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொடுக்குற குட்டி பில்லோ, பிளாங்கெட், அதுக்கப்புறமா ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ராவல் வந்து சென்னை டு தோஹா அப்படிங்கிறதுனால நமக்கு ட்ராவல் டைம் வந்து 4 hours 20 minutes தான் நமக்கு இருந்துச்சு. அந்த சென்னை டு தோஹா ஏறின ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஏறினதும் தெரியல, இறங்கினதும் தெரியல. ஆனால் பயங்கர தூக்கம் எனக்கு. ஏன்னா நம்ம இயர்லி மார்னிங் ஒரு 4:20 ஃப்ளைட் அப்படின்னா நான் 9:00 நைட்டு கிளம்பிட்டேன். அதனால் சுத்தமாக தூக்கமே இல்லை. அதனால் ஃப்ளைட் ஏறினதுமே நல்லாவே தூங்கிட்டேன். அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து நான் ஏறினதும் பார்த்திங்கன்னா லைட்டாக குளிர்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னுடைய கார்டிகனும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனதே எனக்கு தெரியல. நான் ஏறினதுமே ஒரு 1/2 hour போல் தூங்கிட்டேன். கரெக்டாக வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கும் போது தான் என்னை எழுப்புனாங்களே. நான் அன்னைக்கு விண்டோ சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் யாருமே கிடையாது. அன்றைக்கி காலியாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு நல்லா பக்கத்தில் படுக்கிறதுக்கு. அன்றைக்கி ஃபுட் வந்து காலையில் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்ச் ஜூஸ் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி யோகர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரெட் அண்ட் ஜாம். அப்புறம் மெயின் டிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு சிக்கன் கபாப் பீஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு 5:15 போல் இருக்கும். என்னால் அந்த டைமில் சுத்தமாக சாப்பிட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் தூக்கத்தில் வேறு இருந்தேன். அதனால் சுத்தமாக சாப்பிடலை. நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன். நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசித்தேன் நேச்சா பேசாமல் வாங்காமவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே தூங்கிட்டேன். என்னால் சுத்தமாக முடியலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 40 minutes போல் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கரெக்டாக எழுந்திருச்சனே. அப்போ தான் எழுந்திருச்சு வழக்கம் போல் இந்த மானிட்டரை சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மூவிஸ் வந்து அதில் இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த மானிட்டரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கேமரா வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா, எப்படியும் லேண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கலை. இந்த சென்னை டு தோஹா ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப தூக்கத்தில் இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். ஒரு வழியாக சென்னை டு தோஹா வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியா போனதும் சரி, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்ததும் சரி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறது.
இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ எந்த இடத்துல நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமோ பயமோ ரெண்டுமே சரி, எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிரான்சிட் வந்து எடுக்கும் போது தாங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவும் டிரான்சிட் வந்து எடுக்கும் போது கிடையாது, நான் தனியாகவே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டிங் ஃப்ளைட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கும் போது கேட்கும் போது தான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, தனியாக வேறு, அதனால் எப்படி என்ன ஏதுனே தெரியாது, ஒரு ஐடியாவே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம டைரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடும். நான் அமெரிக்காவில் இருந்து இந்தியா போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தோஹாவில் வந்து லேஓவர் வந்து 3 hours 40 minutes போல் எனக்கு இருந்துச்சு. டைம் நிறையா இருந்துச்சு, அதனால் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டைரக்ஷன் பார்த்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்தியாவிலேருந்து நான் திரும்ப அமெரிக்கா வரும்போது எனக்கு வந்து தோஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேஓவர் வந்து ரொம்ப நேரம் கிடையாது, கரெக்டாக 1 hour 40 minutes தான். எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, நான் கரெக்டாக ஃப்ளைட்டை பிடிச்சிடுவேனா, கேட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த தடவையும். ஆனால் நான் நினச்ச மாதிரி எனக்கு பயம் இருந்துச்சு, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என் கூட வந்த நிறையா 2-3 பேருக்கு வந்து எந்த டைரக்ஷன் போகணும், எந்த கேட் போகணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியலை. அதனால் அவங்களுடைய போர்டிங் பாஸ்லாம் வாங்கி நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து எனக்கு அது ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் கொஞ்சம் பயத்தோடு இருந்தேன், ஆனால் நான் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த டைமில் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டு தோஹாவில் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். நான் என்னுடைய தோஹா டு அட்லாண்டா ஃப்ளைட் வந்து கேட் வந்து பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு டைம் ரொம்ப நேரம் இருந்தா போல் இருந்துச்சு. அந்த 1 hour 40 minutes நான் மறுபடியும் கேட்டை கண்டுபிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். வழக்கம் போல் தான் தோஹா ஏர்போர்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த தடவை டெர்மினல் 1 இருந்ததுனால என்னால் அந்த டெடிபியரை வந்து பார்க்கவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வழக்கம் போல் நான் கேட்டில் போயிட்டு உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா தோஹாலையும் போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகெயின் வந்து எனக்கு விண்டோ சீட் தான் நான் புக் பண்ணியிருந்தேன், விண்டோ சீட்டில் வந்து உக்காந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 hours வந்து ட்ராவல் தோஹா டு அட்லாண்டா, அதனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஃப்ளைட் ரொம்ப ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சீட்டு கூட எனக்கு காலியாக இருந்த மாதிரி தெரியலை. எனக்கே என் பக்கத்தில் வந்து 2 பேருமே இருந்தாங்க, ஏன்னா ஒருத்தங்கலைனா கூட நம்ம ஒரு சீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம படுத்துக்கலாம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் ஆளுங்க இருந்தாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த ட்ராவல் வந்து. எனக்கு அகெயின் வந்து இந்தலேருந்து லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நமக்கு குட்டி பில்லோ கொடுத்துருந்தாங்க, பிளாங்கெட், ஹெட்ஃபோன், அதுக்கப்புறமா ட்ராவல் கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருந்தாங்க, சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஐ மாஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ட்ராவல் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்கறது தான், நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் அப்படின்னாலே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நான் தோஹா டு அட்லாண்டா ஏறின ஃப்ளைட்டில் ஏறினதும் கரெக்டாக ஒரு 1/2 hour அப்புறமா நமக்கு ஃபுட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன வாங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மீல் தான் புக் பண்ணும் போதே நான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க ஹிந்து மீலா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த தடவை என்ன கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன தடவை இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண எல்லா இடத்துலையுமே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, டோஃபு இருக்குது, பன்னீர் இருக்குது, சிக்கன், அதைமாரி நமக்கு நிறையா சாய்ஸ் வந்து கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி எதுவுமே கேட்கல என்கிட்ட, ஹிந்து மீலான்னு கேட்டுட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க. வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, டோஃபு, பன்னீர், சிக்கன் எந்த ஆப்ஷனுமே நமக்கு கொடுக்கல. அன்னைக்கு நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கோக் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமா ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க, டிசர்ட் ஏதோ கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா எனக்கு வந்து பராத்தாவும் பன்னீர் புர்ஜியும் கொடுத்துருந்தாங்க, கூடவே ஒரு வடை இருந்துச்சு. வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 hours அப்புறமா ஸ்நாக் வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வந்து கேட்டாங்க, நிறையா சாய்ஸ் அதில் வச்சுருந்தாங்க, ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்னும் ஒரு கிட்கேட்டும் வாங்கியிருந்தேன்.
குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் நான் வாங்கிக்கல, தண்ணியே வச்சுருந்தேன், அதுவே போதும்னு சொல்லி விட்டாச்சு. திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் வந்து சாண்ட்விச் இருக்குது, பஃப் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சாண்ட்விச் வந்து ஹிந்து மில்லையே கேட்டிருந்தேன், இதுவும் சிக்கன் சாண்ட்விச் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தடவை ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா தோஹா டு அட்லாண்டா வரும்போது இந்த 15 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் அட்லாண்டா வர மாட்டேன், அட்லாண்டா டு ஆஷ்வில்லே நான் ஃப்ளைட்டில் வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த தடவை நான் அட்லாண்டா வந்தேன். பட் இருந்தாலுமே ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்மளை வந்து கேட்டு என்ன வேணும்னு கேட்டு நமக்கு நிறையா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சாண்ட்விச்சும் சிக்கன் சாண்ட்விச் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் குடிக்கிறதுக்கு ஒரு கோக்கும் வாங்கியிருந்தேன். இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இந்த 15 ஹவர்ஸ் வந்து தோஹா டு அட்லாண்டா எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. படம் ஏதாச்சும் பார்க்கலாம்னு பார்த்தா படமும் பெருசாக இல்லை. சென்னை டு தோஹா அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் லாங்குவேஜ்லாம் நிறையா இருந்துச்சு, பட் வந்து மூவிஸ்லாம் எதுவுமே இல்லை. சும்மா தமிழில் 2, தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே 2 தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால அதை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் சாப்பிடும் போது சும்மா சாப்பிட முடியாது இல்லையா, நம்ம டிவி ஏதாச்சும் பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால் சாப்பிடும் போது மட்டும் அப்பப்போ அந்த மானிட்டர் வந்து ஆன் பண்ணி சாங்ஸ் கேட்குறது அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். திரும்ப சாண்ட்விச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அகெயின் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து மறுபடியும் வந்து ஃபுட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இருந்துச்சு, தால் இருந்துச்சு, கொஞ்சமாக ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வெஜ் வந்து வெஜ்ஜில் வந்து ஏதோ சாலட் மாதிரி இருந்துச்சு, டோஃபுல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா அகெயின் வந்து நமக்கு டெசர்ட் வந்து ஏதோ கொடுத்துருந்தாங்க, நான் கோக் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் சூடாக வந்து ஒரு பன்னும் கொடுத்துருந்தாங்க. இந்த சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஃபுல்லாகவே எனக்கு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றது சும்மா லைட்டாக கண்ணை மூடுறது ஒரு 5 மினிட்ஸ் போல், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ளைட்டோடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பார்த்து எங்கே இருக்குது நம்ம ஃப்ளைட்டு அப்படின்னு அதை மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து அட்லாண்டா வந்து ரீச் ஆயாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டா வெனஸ்டே ஈவினிங் போல் ஒரு 5:35 லேண்ட் ஆகிடணும், பட் ஆனால் அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 4:20 தான் எங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இமிக்ரேஷன் இருக்கும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு என்னுடைய பேக்கேஜ் கிளைம் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து சென்னை போகும்போதும் லக்கேஜ் எடுக்கும் போது தான் ஒரு 1 ஹவர் கிட்ட ரொம்ப வெயிட் பண்ணேன் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு, ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதே மாதிரி அட்லாண்டாலேயும் அப்படி தான், ஒரு பெல்ட்டில் வந்து ஒரு பெட்டி இருந்துச்சு, இன்னொரு பெல்ட்டில் ஒரு பெட்டி இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு இன்னும் வரலை வரலன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சரி சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது பார்த்தா வேறு ஒரு பெல்ட்டில் வந்து என்னுடைய லக்கேஜ் வந்து இருந்துச்சு, இன்னொரு லக்கேஜு. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வினோக்கு அடிக்கடி வேறு அப்டேட் வேறு நம்ம கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி லேட்டாக தான் லேண்ட் ஆகிருக்கு, அதனால் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது டைம் வந்து 6:00 ஆகிடுச்சு. அட்லாண்டாவிலேருந்து ஆஷ்வில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஆகும், எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 to 10 அதை மாதிரி ஆகிடும்னு சொல்லிவிட்டு இங்கேயே சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட்டு எங்கே சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் ஷாப்பில் தான் நாங்கள் சாப்பிட்டோமே. இது வந்து எப்படின்னா கேஎஃப்சி மெக்டி அதை மாதிரி தான் இதுவும், ஆனால் இங்கே வந்து கேஎஃப்சி மெக்டியை விட இந்த கெய்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லது வந்து ஒன்றுமே இல்லை, அங்கே இருக்கிற சாஸோடைய பேர் தான் கெய்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கும் சரி வினோக்கும் சரி கெய்ன்ஸ்னால் ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும். அட்லாண்டா வந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம். அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்லலாம் கெய்ன்ஸ் ஷாப் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு வர்றது தான் வழக்கமே. அதுக்கப்புறமா ஒரு அடியாக சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு எங்களுக்கு அட்லாண்டாலேருந்து கிளம்புறதுக்கு 8:00 போல் ஆகிடுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எப்போ ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 போல் இருக்கும் நாங்கள் ஆஷ்வில் ரீச் ஆனது.